இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். எப்படியும் எங்க அப்பா என்ன பிசினஸ்ல சேர்த்துக்க போறதில்ல, ஆனா பேசாம நான் ஆக்டரா இல்லாமன்னு யோசிக்கிறேன். எப்படி ஒரு ஆக்டிங்க கொடுத்துருக்கேன்னா யாருக்கு என் மேல சந்தேகம் வரல. சாந்தினி மேல நான் தான் ஆசிட் அடிச்சேன். அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மம்மியும் டேடியும் இப்ப வரைக்கும் அவளை நினைச்சு சோகமா இருக்காங்க. நேற்று டீச்சர் கூட போன் பண்ணிருந்தாரு, நான் ஃபெயிலான விஷயத்த அவங்ககிட்ட சொல்றதுக்காக, ஆனா மம்மி டேடி அதை பத்தி கேர் பண்ணவே இல்ல. சாந்தினிக்கு அடிபட்டா இப்படி ஸ்டக் ஆயிருவாங்கன்னு முதலே தெரிஞ்சிருந்தா நீ இந்த வேலையை ஓப்பனிங்லேயே பண்ணிருக்கலாம். மேடா, ஆ இந்த வேலையை எப்போவும் முடிச்சிருக்கணும். அவ மூஞ்சில ஆசிட் அடிச்சு அவ துடிக்கிறத பார்க்கும் போது வர அந்த சந்தோஷம் இருக்கு, ரொம்ப மனநிறைவா இருக்க. இப்ப பாக்குறேன், இப்ப பாக்குற யார் எனக்கு போட்டிய வராங்கன்னு. அதுக்கு நீ அவ கால் தூசுக்கு பெறமாட்டடா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை கருத்துட்டு நிம்மதியா இருக்கலாம்னா கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கு அன்னைக்கே சந்தேகம் இருந்தது. அன்னைக்கு உன் கையில அந்த டாட்டூவ பார்க்கும் போதே தோணுச்சு. அதுக்கப்புறம் உனக்கு டாட்டூ பண்ணவனை பார்த்தேன், அவ என்கிட்ட சொல்லிட்டான் உன் கையில டாட்டூ போட்டு விட்ட விஷயத்த. உன் கையில அந்த ஆசிட் பட்ட அந்த அடையாளம் இருந்தது இல்ல, அதை டாட்டூவால மறைச்சேன்னு சொன்னான். ஐயோ, என்ன இப்படி போட்டு வச்சிருக்கான் இவன்? இத வேற சரி பண்ணணுமா? எப்பதான் திருந்த போறானோ இவன். இது அதே மருந்து தானே? இத தானே டாக்டர் சாந்தினி முகத்துல பூசினாரு? இது சூரஜ் கிட்ட எப்படி வந்தது? சூரஜ், இதோ வரமா. என்னமா இந்த மருந்து எதுக்காகடா? இதுவா? இது நான் டாட்டூ போடல, அதுக்காக. உன்னை என் பையனை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. சாந்தினி உனக்கு என்ன துரோகம்டா பண்ணா? ஏன்டா பண்ண இப்படி? ஏன் இப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? ஏன் அவ வாழ்க்கையை கெடுத்த? என்னடா துரோகம் பண்ண அவ உனக்கு? நீ உருப்படவே மாட்டடா, உருப்படுறதுக்கு வழியா இல்ல. ஏய், நான் உன்னை அன்னைக்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கணும்டா. அன்னைக்கு நீ அவள பலவந்தம் பண்ண முயற்சி பண்ணல, என்னைக்காக அம்மா, நான் உங்களோட பையன் தானே. ஆனா நீங்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன மட்டம் தட்டி மட்டம் தட்டி கீழே வச்சிருக்கீங்க. ஆனா அந்த சாந்தினி மட்டும் இத்தனைக்கு அவன் நமக்கு சொந்தம் கூட கிடையாது. ஆனா சாந்தினி எப்படி, சாந்தினி எப்படி? என்னால சகிச்சுக்க முடியல, சுத்தமா என்னால சகிச்சுக்க முடியல. அதனாலதான் அவன் மேல ஆசிட் அடிச்ச, அதுக்கு தான் அடிச்ச. ஆனா பாருங்களப்பா, ஆசிட் அடிச்சதுக்கு அப்புறமா அவ தப்பிச்சிட்டா. இன்ஸ்பெக்டர் சார், இன்னும் கேக்குறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? இழுத்துட்டு போங்க இவனை. போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். விட மாட்டேன். எங்களை மன்னிச்சிடுமா, நாங்களும் குற்றவாளிதான். ஆமாமா, நாங்க பெத்த பிள்ளையினால உன் வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு. நாங்க தலை குடிச்சு நிக்கிறோம். தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுமா. அங்கிள், ஆண்டி, நீங்க எனக்கு பெரியவங்க, பிளீஸ் என்கிட்ட இப்படி மன்னிப்பு கேட்காதீங்க. எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு
நீங்க காரணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே என்ன உங்க மகளா நினைச்சீங்க. சாந்தனி சொல்றது சரிதான். அங்கிள், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நான் ஆபீஸ்க்கு போகணும். ஆபீஸ்? ஆமா அங்கிள், டாக்டர் என்கிட்ட இப்ப நான் முழுசா குணமாயிட்டேன்னு சொன்னாரு, அதனால நான் போகணும். அதான் அம்மாடி, இந்த நிலைமையில புரியல அங்கிள். என்னோட முகம் எரிஞ்சிருக்கலாம், ஆனா என்னோட அறிவு முன்ன மாதிரியே தான் இருக்கு. என்னால இப்ப கூட வேலை செய்ய முடியும். அப்புறம் எதுக்கு நான் வீட்லயே இருக்கணும்? ஆனா அம்மா, பாக்குற ஜனங்க எனக்கு நல்லா புரியுது ஆண்டி. நம்ம நாட்டுக்குள்ள குற்றவாளிய கூட முறைச்சு பார்க்க மாட்டாங்க, ஆனா எங்களை மாதிரி ஆளுங்கள பார்க்காம இருக்க மாட்டாங்க. இந்த சமுதாயத்துக்காக நான் பயந்து வீட்லயே உட்கார முடியாதுல்ல. நான் எப்பவுமே எனக்கு நடந்த விஷயத்த பத்தி நினைச்சா அழுதுகிட்டே இருக்க முடியாதுல்ல. நான் கண்டிப்பா முன்னேறுவேன். என்னோட எதிர்காலத்தை நானே உருவாக்குவேன். நீ நல்லா இருக்கணும்மா, நல்லா இரு. சரியா சொன்னம்மா, போ. இந்த உலகத்து மக்களுக்கு காட்டு, தன்னம்பிக்கையும் துணிவும் இருந்தா எதையும் சாதிக்கலாம்னு. கிளம்புமா, கிளம்பு. அம்மா சாந்தினி, ஒரு நிமிஷம். உனக்கு துணையா இருப்பாருமா. எங்களுக்கு உன்ன நினைச்ச பெருமையா இருக்குமா. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கையில நானே போராடுவேன். இலக்கு எதுவா இருந்தா என்ன, லட்சியம் எதுவா இருந்தா என்ன, நெஞ்சில துணிவு துணையா இருக்கும் போது துணிவு எந்த விதத்திலேயே நம்பிக்கையை விட குறைஞ்சதில்லை. ஒவ்வொரு கஷ்டத்திலேயே நம்மோட பலத்தை பெருக்கும். இன்னைக்கு இந்த கதை கண்டிப்பா பல பேருக்கு பாடமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள கூட தோல்வியில துவண்டு போறவங்களுக்கு சாந்தினி தன்னுடைய தைரியத்தால நிரூபிச்சிட்டா. சூரஜாலாவ முகத்துல தான் திராவகத்தை வீச முடியும், ஆனா அவ தன்னம்பிக்கையில முடியவே முடியாது. இந்த சாந்தினி மாதிரி அந்த நிலவு மேலேயும் களங்க இருக்கலாம், ஆனாலும் அது எப்பவும் நிலவுதான். அது மட்டும் இல்ல, சாந்தினி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம முன்னாடி வச்சிருக்கா. இந்த சமுதாயத்துல எப்பவுமே நம்ம பாதிக்கப்பட்டவங்களை அனுதாபத்தோடையும் வேதனையோடையும் தான் பாக்குறோம். அது அவங்களுக்கு இன்னமும் சங்கடத்தை தான் கொடுக்கும். ஆக்சுவலா நாம அவங்களுக்கு தைரியத்தை தான் கொடுக்கணும். அது மூலமா சாந்தினி மாதிரி ஆளுங்க தங்களுக்கு நேர்ந்த விஷயத்த மறந்துட்டு வாழ்க்கையில முன்னேறி அவங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்க முடியும். அவங்களுக்கு ஒரு நல்ல திசையை காட்டலாம். இந்த செய்தியோட நான் உங்க கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் சந்திப்போம் ஒரு குற்ற கதையோட, ஒரு மனிதத்தின் நம்பிக்கையை பற்றிய ஒரு புது கதையோட. அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றத்துக்கு எதிரான குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.